subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கோளறு பதிகம் 11ஆம் பாடல் தேனமர் பொழில் கொல்லாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்வானில் அரசாழ்வாரானை நமதே கோளறு பதிகம் 11ஆம் பாடல் விளக்கம் தேன்கள் நிறைந்திருக்கும் பூக்களோட பூங்காக்கள் நிறைந்த மற்றும் கரும்பு சென்னல் அந்த நெல் வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு பசுமையானதாகவும் பிரம்மா அங்கே வந்து சிவபெருமான வழிபட்டு பிரம்மாபுரம்னு பெயர் கொண்ட அந்த ஊரில் தோன்றி அந்த ஊரில் தோன்றி அபரஞானம் பரஞானம் ஆகிய இரண்டு வகை ஞானங்களை பெற்ற பெற்ற ஞான சம்பந்தனாகிய நான் என்ன சொல்ல வரேன்னா கோள்கள் நட்சத்திரங்கள் நாள் போன்ற வகைகள்லேருந்து வர தீமைகளெல்லாம் இந்த கோளறு பதிகத்தை பாடுற அடியார் மனமுருகி இந்த கோளறு பதிகத்தை பாடுற அடியார்களுக்கோ இல்லாட்டி சாதாரண மனிதர்களுக்கோ இந்த அந்த கோள்கள்லேருந்தோ நாள்களேருந்தோ நட்சத்திரங்கள்லேருந்தோ வர தீமைகள் எதுவுமே பண்ணாது அது எதுவுமே பாதிக்காது இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் இந்த கோளறு பதிகத்தை முடித்து வைக்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த கோளறு பதிகத்தை தினைக்கும் யார் மனமுருகி பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த கோள்கள்லேருந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது அவங்க வாழ்வில் நலம் பெற்று இருப்பாங்க நன்றி